அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நாகர்கோவில் திருவனந்தபுரம் இடையே அமைக்கப்பட்டு வர அகல ரயில் பாதையை பற்றின பணிகளை தான் பார்க்குறோம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா, கன்னியாகுமரி நாகர்கோவில் திருவனந்தபுரம் இதை இணைக்கிறபடியாக 86 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இதில் முதல் பகுதியாக பார்த்திங்க அப்படின்னா, கன்னியாகுமரி நாகர்கோவிலுக்கு இடையே வந்து பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருது. அதே பணிகளை பார்த்திங்க அப்படின்னா, நாகர்கோவிலேருந்து குளித்துறை வரைக்கும் இருக்கிற பணிகளும் சிறப்பாக நடைபெற்று வருது. அதாவது நாகர்கோவில் டவுனில் இருந்து குளித்துறை வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, லேண்ட் லெவலிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இடங்களில் பாலங்கள் அமைச்சிருக்கிறாங்க. மொத்தமாக இந்த ப்ராஜெக்டை பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலே நடைபெற்று வருது. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப அதிக காலம். நம்ம ஏற்கனவே நம்மளுடைய ஒரு சில அப்டேட்டில் வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தார், அதாவது இதை விட கடினமான பாறைகளும் குகைகளும் கொண்ட கொங்கன் ரயில்வேயே 7 வருஷத்தில் போட்டு முடிச்சுட்டாங்க. இத்தனைக்கும் புது ப்ராஜெக்டை, இது டபுள் லைனையே இவ்வளோ காலம் இழுக்கிறது ரொம்ப வேஸ்ட்டு தான் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஒரு வகையில் உண்மை தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, 86 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாதையை அமைக்கிறதுக்கு இவ்வளோ வருஷமா அப்படின்னு எல்லா மக்களுமே வந்து சலிப்பு ஏற்பட்டுருச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல காரணங்கள் இருக்கலாம். பட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு மெயினான காரணம் வந்து இந்த பொலிட்டீஷியன் அரசியல் காரணமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நிலம் கையகப்படுத்துகிற பணிகளே வந்து கிட்டத்தட்ட இந்த பகுதியில், அதாவது நாகர்கோவில் திருவனந்தபுரம் இடையே வந்து நிறைய இடங்களில் நடைபெறலை அப்படின்னு, இன்ன வரைக்கும் நடைபெறலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இடத்த தேர்வு செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா பணிகள் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். கான்ட்ராக்டர் என்ன பண்ண முடியும், நிலம் கையகப்படுத்துறது தான் இது மிகப்பெரிய தாமதத்தை சந்திக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, இது ரெண்டு ஸ்டேட்டை இணைக்கிற இதாக இருக்குது, இணைப்பாக இருக்குது. அதனால் பாறசாலைக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட் வந்துடும், இந்த பக்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ அப்படிங்கும்போது லேண்ட் லெவலிங்கில் தான் இவ்வளோ காலம் இழுத்துட்டு போகுது. இருந்தாலும் முன்னை விட இப்போ வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடைப்பட்ட பகுதியை பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டாக திருவனந்தபுரம் மேலாளர் வந்து சொல்லியிருந்தார், இந்த மாதிரி இன்னும் 1 வருடத்தில் இந்த பணிகள் வந்து நிறைவேற்றும் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஆனால் முதல் கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா, கன்னியாகுமரி குளித்துறை இந்த இடைப்பட்ட பகுதியில் நிச்சயமாக முதல் பகுதியாக இதை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், பணிகள் நடக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து முக்கிய வழித்தடம் தான். பட்டு பயணிகள் அந்தளவுக்கு இருக்காங்களா அப்படிங்கிறத விட, சரக்கு போக்குவரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கொச்சியிலேருந்து வர்ற சரக்கு வண்டிகள் எல்லாமே இந்த வழியாக தான் கீழே வந்துடும். திருநெல்வேலிக்கு வர்ற வண்டியெல்லாம் இப்படி தான் வரும். அதனால் சரக்கு போக்குவரத்துலேயும் இந்த பாதை வந்து முக்கியத்துவம் பெறுது. இந்த லாஸ்ட் அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப நீளம் கொண்டதாக இருந்தது இந்த பதிவு எல்லாமே. அதனால தான் இந்த தடவை இதை 2 பகுதியாக வெளியிடுறேன். இது முதல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா, நாகர்கோவில் டவுன்லேருந்து குளித்துறை வரைக்கும், அதுக்கடுத்தபடியாக குளித்துறையிலேருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் அடுத்த பகுதியில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா, இந்த பகுதிகள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன், அதாவது கன்னியாகுமரி திருவனந்தபுரத்துக்கு இடையே பார்த்திங்க அப்படின்னா 16 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த ஸ்டேஷன் எல்லாமே வந்து ரீடெவலப், அதாவது திருப்பி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, டபுள் ட்ராக் வரும்போது அதோடைய கம்யூனிகேஷன் எல்லாம் மாற்றணும் இல்லையா, அதனால் புது பில்டிங்காகவே கட்டிகிட்ருக்காங்க. அந்த பணிகள் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா, குளித்துறையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த பகுதிகள் வந்து எப்போவுமே இதே மாதிரி தான் இருக்குது. நிறைய பாறைகளை உடைக்க வேண்டியது வருது போல் இருக்குது. நம்ம பார்த்த லாஸ்ட் அப்டேட்டில் ஒரு 4-5 அப்டேட்டுக்கு மேலே இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 15 ஆண்டுகளில் இங்கே எந்த வேலையிலும் நடைபெறலையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா, 760 சின்ன சின்ன பாலங்களும் 68 பெரிய பாலங்களும் வந்து கட்ட வேண்டியது இருந்தது. அதில் கிட்டத்தட்ட 90% வரைக்கும் முடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாலங்கள் அமைக்கிற பணிகளை வந்து தனியாகவே முடிச்சுட்டாங்க. பாலத்தை கொண்டு போய் இணைக்கிறோம் இல்லையா, அதாவது பாலம் கட்டி முடித்த பிறகு அந்த பக்கம் இந்த பக்கம் மண் நிறைக்கணும். அந்த பணிகள் வந்து நிறைய இடங்களில் நிற்கிது. இந்த இடைப்பட்ட பகுதியில் நிறையா குகைகளும் வரும். நீங்கள் நிச்சயம் பயணம் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் நம்மளுடைய இந்த பக்கம் குளித்துறைக்கு இந்த பக்கம் இருக்கிற டன்னல் பார்த்திங்கன்னா, குகை வந்து பள்ளியாடி டன்னல். இந்த டன்னலை வந்து
இப்போ இருக்கிறது வந்து புது ரோடு வந்து டன்னலுக்கு மேலே அமைக்க மாதிரியான பிளானில் இருக்கிறாங்க. பழைய ட்ராக் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது டன்னலுக்குள்ளே போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த பகுதியில் இதோடைய தொடர்ச்சியை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Yeah.